ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறது மாதிரி வேர்ட் பவர் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேம்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அதாவது ஒரு பொருள்களோட நேம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எதோட பொருள்கள் அப்படின்னா கருவிகள் அதாவது நம்ம சுற்றி நிறைய பொருள்கள் இருக்கும் இல்லையா நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட நிறைய பொருள்கள் இருக்கும் அதோட ஆங்கில பேர்களை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ நம்ம இன்றைக்கி நேம்ஸ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க போகிறது கேஜட்ஸ் நேம்ஸ் அதாவது கருவிகளின் பேர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேஜெட்ஸ் அப்படின்னா கருவிகள் நம்மை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கருவிகளோட ஆங்கில பேர்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி நேம்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நிறைய போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அச்சு இயந்திரம் பிரிண்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரிண்டர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அழகிடுவான் ஸ்கேனர் ஸ்கேனர் சிடி பிளேயர் டிவிடி பிளேயர் கைபேசி செல்ஃபோன் மொபைல் ஃபோன் எப்படி வேணால் சொல்லலாம் கணினி கம்ப்யூட்டர் ஒலிகாட்சி கருவி வீடியோ கேமரா குறுந்தட்டு சிடி மடிக்கணினி லேப்டாப் புகைப்பட கருவி ஃபோட்டோ கேமரா கணிப்பான் கால்குலேட்டர் குரல் வாங்கி ஹெட்ஃபோன்ஸ் தொலைக்காட்சி எல்இடி டிவி அல்லது நார்மல் டிவி டெலிவிஷன் எப்படி வேணால் சொல்லலாம் தொலை இயக்கி ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் பாட்டு கேட்கும் கருவி எம்பி த்ரீ பிளேயர் சின்னதாக எம்பி த்ரீ பிளேயர்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு எம்பி த்ரீ பிளேயர்னு சொல்லணும் விளையாட்டு கருவி கேம் கன்சோல் விளையாடுவதற்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா வீடியோ கேமாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணி விளையாடுறது கேம்ஸ் கன்ட்ரோல்னு சொல்லணும் கேம் கன்சோல் ஒலி கடிகை கிளாக் இது நார்மலாக நம்ம டெய்லி அலாம் வச்சுட்டு படிப்போம் இல்லையா அதுக்கு ஆல் அலாம் கிளாக்குன்னு சொல்லணும் கை கணினி டேப் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இப்போ பொதுவாக முக்கால்வாசி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே இப்போ வந்து நெட்லேயே வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாருமே பொதுவாக டேப் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு டேப்லெட் பிசின்னு நம்ம சொல்லணும் அதாவது சின்ன பிசி கை கடக்கமான ஒரு பிசி அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த நேம்சன் இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்